எங்களால்
எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையை மீட்புக்குரிய செயலுமாகும் எங்களுக்கு மீட்பளிக்கும் அவருடைய பாடலும் புனித நாளும் பயன்மிக்க மீட்பின் பெருவிழாவாண்மையில் வருவதை நாங்கள் காணுகின்றோம். அவருடைய பாடுகளினாலும் மீட்பினாலும் நீ வடம்பெரும் எதிரியாகி அழகையும் அகங்காரத்தில் நீ வெற்றி கொண்டி பாடுகளையும் உயிர்ப்பையுமே மேற்படைக்கும் இத்திருப்பலையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். கிறிஸ்து வழியாகவே மகத்துவத்தை வானகத்துடன் அனைவரும் அணி அணியாக இடையராது தேர்த்தி பணிந்து வணங்குகின்றனர், ஓடி மகிழ்ந்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி அக்களிப்போடு சொல்வதாவது. கதிரவன் தோன்றி மறையும் வரை உலகம் திருப்பெயர் தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்காக மக்கள் இடையராத ஒன்று சேர்த்து வருகின்றீர். ஆகவே இறைவா நாங்கள் காணிக்கைகளை அதே தூய ஆவியால் உலகமாக்கி விட வேண்டும் என தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலாகும் இரத்தமாகும் எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட மனம் வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை மீட்டு தம் சீர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்தியவின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சிலர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். ஆகவே இறைவா உம்முடைய இறைமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் இயப்பக்கூடிய உயிர்ப்பையும் இன்னேதத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் மீண்டும் வருவார் என பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள வழியை நன்றி நமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திருச்சபையின் காணிக்கைகளை கண்ணோக்கிட வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம்.
இவ்வழியினால் உடம்கனியின் திருவுளமானீர். இதை நீர் ஏற்றுக்கொண்டு உடைய மகனின் திருவுடல் திடத்திருத்தினால் ஓட்டம் பெறும் நாங்கள் கிறிஸ்துவின் தூயாவினால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே மனம் உள்ளவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு நீர் தேர்ந்து கொண்டவர்களோடு சிறப்பாக இறைவனின் நன்னீராகிய புனிதமை